Hi friends, நாம இப்போ 3 into 3 into 3 Rubik's Cube எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். இது solve பண்றதுக்கு முன்னாடி நமக்கு சில basic information லாம் தெரியணும். அந்த basic information என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த cubeோட different sides அதாவது different faces எதுன்னு தெரியணும். அப்புறம் இந்த cubeோட different pieces என்னென்னு தெரியணும். Next இந்த cubeோட movements எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதே போல இந்த cubeல டோட்டலா எவ்வளவு colors இருக்கு அந்த கலர்ஸ் வந்து எந்தெந்த கலருக்கு ஆப்போசிட்ல இருக்கணும் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இந்த கியூபோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அதாவது டிஃப்ரெண்ட் சைட்ஸ் எதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு கியூப்ல கண்டிப்பாக 6 ஃபேஸஸ் இருக்கும், அதாவது 6 சைட்ஸ் இருக்கும். அந்த 6 சைட்ஸ் எதுனா ஃப்ரண்ட் சைட், இது ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைட் ஆர் ஃப்ரண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இது பேக் சைட் ஆர் பேக் ஃபேஸ், இது ரைட் ஃபேஸ், இது லெஃப்ட் ஃபேஸ், இது வந்து டாப் ஃபேஸ் ஆர் அப் ஃபேஸ், இது வந்து பாட்டம் ஃபேஸ் ஆர் டவுன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கியூபோட டிஃப்ரெண்ட் பீசஸ் எதுன்னு பார்க்கலாம். இந்த கியூபோட டிஃப்ரெண்ட் பீசஸ் எதுன்னா இது 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 இந்த நாலுமே நமக்கு வந்து கார்னர் பீசஸ். ஸோ 1, 2, 3, 4 கார்னர் பீசஸ். நெக்ஸ்ட்டு இது 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 நாலுமே எச் பீசஸ். ஸோ இது வந்து ஒரு சென்டர் பீஸ். இதே தான் வந்து எல்லா சைடுக்குமே அப்ளிகபிள். இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், ஒரு சைட் ஆஃப் தி கியூப்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 பீசஸ் இருக்கும். அந்த 9 பீசஸில் 1, 2, 3, 4 கார்னர் பீசஸ் இருக்கும், 1, 2, 3, 4 எச் பீசஸ் இருக்கும், 1 சென்டர் பீஸ் இருக்கும். இது நீங்கள் எந்த டைரெக்ஷனில் திருப்பினாலும் இதே கண்டிஷன் தான் அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கியூபை இப்படி இருந்த கியூபை இப்படி டர்ன் பண்ணுறேன், இங்கேயும் சேம் கண்டிஷன் வில் அப்ளை. என்னென்னா 1, 2, 3, 4 கார்னர் பீசஸ், 1, 2, 3, 4 எச் பீசஸ், 1 சென்டர் பீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கியூபோட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். இந்த கியூபில் டோட்டலாக 6 கலர்ஸ் இருக்குது. என்னென்ன கலர்ஸ்னால் ஒயிட், green, yellow, blue, red, orange. நான் ஏன் இந்த சென்டர் பீசஸ் எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இந்த சென்டர் பீசஸை வச்சு தான் அந்த என்டையர் சைடே என்ன கலரில் இருக்கணும்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒயிட் சென்டர் பீஸை வச்சு நம்ம இந்த ஃபுல் என்டையர் ஃபேஸ் ஆர் என்டையர் சைடுமே ஒயிட்டில் தான் ஃபார்ம் பண்ணணுன்னு நம்ம டிட்டர்மின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே க்ரீன் சென்டர் பீஸ் இருக்குன்னா இங்கே எல்லா பீசஸுமே நம்ம க்ரீனில் ஃபார்ம் பண்ணணும். இங்கே எல்லோ இருக்குன்னா எல்லோ சென்டர் பீஸ் இருக்குது. ஸோ இங்கே வர எல்லா பீசஸுமே எல்லோ கலரில் இருக்கணும். இங்கே ப்ளூ சென்டர் பீஸ், ஸோ எல்லா கலருமே நம்ம ப்ளூவில் ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ரெட் சென்டர் பீஸ்னால் இங்கே இருக்கிற எல்லா கலர்ஸையுமே நம்ம ரெட்டில் ஃபார்ம் பண்ணணும். அதே போல் இங்கே ஆரஞ்சுனால் மற்ற எல்லா கலர்ஸுமே நமக்கு ஆரஞ்சில் கிடைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மூமெண்ட்ஸை பார்க்கலாம். இந்த கியூப்பில் நம்ம என்னென்ன மூமெண்ட்ஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன லேயர்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ரைட் ஃபேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த என்டையர் லேயரையும் நம்ம வந்து ரைட் லேயர்னு சொல்வோம். இது லெஃப்ட் ஃபேஸுங்கிறதுனால இந்த ஃபுல் லேயரையும் நம்ம லெஃப்ட் லேயர்னு சொல்வோம். இது ஃப்ரண்ட் ஃபேஸ் இல்லையா, ஸோ இந்த ஃபுல் லேயரையுமே நம்ம வந்து ஃப்ரண்ட் லேயர்னு சொல்வோம். இது பேக் ஃபேஸுங்கிறதுனால இது ஃபுல்லாக பேக் லேயர். இது டாப் ஃபேஸ் ஆர் அப் ஃபேஸ்ன்னு சொன்னேன், ஸோ இது இதை வந்து அப் லேயர். இது டவுன் ஃபேஸுங்கிறதுனால இது டவுன் லேயர். இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த லேயர்ஸை வச்சு தான் நம்ம மூமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மூமெண்ட்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டேஷன்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் டேர்ன் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ரைட் லேயரை நீங்கள் ஒரே ஒரு டேர்ன் அதாவது 90 டிகிரிஸ் கிளாக் வைஸில் டேர்ன் பண்ணிங்கன்னா அதுதான் ஆர். இன்னொரு தடவை சொல்கிறேன், இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா இதுதான் ஆர். ஓகே, கேபிட்டல் ஆர். நெக்ஸ்ட்டு அதுவே ஆர்ஐ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆர் இன்வெர்டட்னு அர்த்தம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஐ அப்படின்னு இருந்ததுன்னா அது ஆர் இன்வெர்டட். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே இன்வெர்டட் டைரெக்ஷனில் நீங்கள் திருப்பணும், 90 டிகிரிஸ், அவ்வளோதான். இன்னொரு தடவை சொல்கிறேன், ஆர்ஐ அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இப்படி திருப்பணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு
L அப்படினா capital L அப்படினா நீங்க இப்படி திருப்பிட கூடாது capital L னா இதுதான் clockwise L சோ இதுதான் capital L ஓகேவா நெக்ஸ்ட் இதுவே LI capital L கொடுத்து small I அப்படின ஃபார்முலால இருந்ததுனா இதுதான் L inverted ஓகே சி capital L அதாவது L clockwise னா இந்த சைடு திருப்பணும் அதுவே LI அப்படினா இதுதான் L ஓட கவுண்டர் clockwise சோ இதுதான் LI இது நார்மல் பொசிஷன் நெக்ஸ்ட் F அப்படினா இதுதான் ஃப்ரண்ட் லேயர் இல்லையா சோ இத வந்து ரைட் சைடு clockwise 90 டிகிரிஸ் இதுதான் கேபிட்டல் F ஓகேவா நெக்ஸ்ட் அதுவே FI அப்படினு பாத்தீங்கனா இத கவுண்டர் clockwise டைரக்ஷன் 90 டிகிரிஸ் திருப்பணும் அவ்வளவுதான் இதுதான் FI இன்னொரு தடவை சொல்றேன் கேபிட்டல் F னா இப்படி திருப்பணும் அதுவே கேபிட்டல் எஃப் கொடுத்து ஸ்மால் ஐ அதாவது எஃப் இன்வெர்டட்னா நீங்கள் இப்படி திருப்பணும் நெக்ஸ்ட்டு பி இது பேக் இல்லையா ஸோ இதுதான் பி கிளாக் வைஸ் இதுதான் பி கிளாக் வைஸ் ஓகே 90 டிகிரிஸ் கேபிட்டல் பி ஸ்மால் ஐ பிஐ அப்படின்னா பி இன்வெர்டட் ஸோ இப்படி திருப்பணும் ஓகே இன்னொரு தடவை சொல்கிறேன் பின்னா கேபிட்டல் பின்னா இப்படி திருப்பணும் அதுவே பிஐ அப்படின்னா இப்படி திருப்பணும் ஓகே நெக்ஸ்ட்டு யூ கேபிட்டல் யூ அப்படின்னா இப்படி திருப்பணும் அதுவே கேபிட்டல் யூஐ அதாவது யூ கொடுத்து கேபிட்டல் யூ கொடுத்து ஸ்மால் ஐ கொடுத்துருந்தாங்கன்னா யூ இன்வெர்டட் அப்போது இப்படி திருப்பணும் அவ்வளோதான் இன்னொரு தடவை சொல்கிறேன் கேபிட்டல் யூனா இப்படி டேர்ன் பண்ணணும் இது நார்மல் பொசிஷன் அதுவே யூஐ அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இப்படி டேர்ன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு டி கேபிட்டல் டி டவுன் அப்படின்னா இப்படி டேர்ன் பண்ணும் ஓகே இது வந்து நார்மல் பொசிஷன் அதுவே கேபிட்டல் டி கொடுத்து ஸ்மால் ஐ அதாவது டிஐ டி இன்வெர்டட்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திருப்பணும் இது நார்மல் பொசிஷன் ஒருவேளை உங்களுக்கு கேபிட்டல் ஆர் அப்படி கொடுத்துட்டு டூ கொடுக்குறாங்கன்னா ஆர் டூ அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு தடவை திருப்பணும் இல்லையா அதை வந்து டூ டைம்ஸ் திருப்பணும் ஓகே அதுதான் ஆர் டூ ஆர் டூனா என்னென்னா ஒன் டூ இது வந்து நார்மல் பொசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஐ டூ அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்ஐயவே ரெண்டு தடவை பண்ணணும் அதே மாதிரி எல் டூன்னு சொல்லும் போது இது எல்லு எல் டூங்கும் போது இன்னொரு தடவை திருப்பணும் அதுவே எல்ஐ டூ அப்படின்னு சொல்லும் போது ஒன் இதுதான் எல்ஐ இன்னொரு தடவை இது எல்ஐ டூ அதே தான் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் யூனா இது 90 டிகிரிஸ் யூ டூனா இன்னொரு தடவை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அது யூ டூ ஆகிடும் அதுவே யூஐ டூனா ஒன் இன்வெர்டட் பொசிஷனில் இது டூ டைம்ஸ் ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த பாட்டம் அதாவது இந்த பாட்டம் ஃபேஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே போல் அது சால்வ் ஆகும்போது நமக்கு இந்த லாஸ்ட் லேயரும் அதோட சேர்த்தே சால்வ் ஆகிடும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ